வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் மெய்யன்பர்களே தற்சோதனை சிந்தனையிலே நாம் கவலை என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை சிந்தி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதாவது கவலை ஒழித்தல் என்ற ஒரு சிந்தனை இப்போ இந்த கவலை என்பது என்ன என்பதெல்லாம் நாம் சென்ற பகுதிகளை விட்டோம் இந்த கவலை என்பது நமது மனதில் தோன்றுகின்றதே இதுக்கு என்னதான் காரணம் ஏன் இப்படி எனக்கு கவலை வருகிறது என்று நமக்குள்ளாகவே சில கேள்விகளை கேட்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த ஒரு பிரச்சனை அதற்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னாலும் அந்த காரண காரணத்தை தெரிந்தால் ஒளியே அதற்கு தீர்வு காண முடியாது என்பது எல்லா நிலைகளிலும் அது இயற்கையின் உண்மை ஏனென்று சொன்னால் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் நிகழ்வது இல்லை அது பிரபஞ்ச தோற்றமாக இருந்தாலும் சரி நமது வாழ்வியலாக இருந்தாலும் சரி இந்த உலகில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் என்று ஒன்று இருக்கிறது காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது காரணமே இல்லாமல் இது நடக்கிறது என்று சொன்னால் காரணம் தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம் காரணத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று அர்த்தம் அந்த அளவுக்கு நமக்கு அறிவின் குறைபாடு என்றுதான் அர்த்தம் இப்போ இந்த கவலையிலும் கூட அப்படித்தான் காரணத்தை தெரிந்து கொள்ளாததினால் அதுக்கு தீர்வு தெரியவில்லை இன்றைக்கி உலகம் முழுவதும் காரணம் தெரியாமல் தீர்வு தெரியாமல் சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காரணமும் தெரியவில்லை தீர்வும் தெரியவில்லை என்று இருக்கக்கூடிய அதீதமான அதி உன்னதம் அதி அதி உச்சமான பிரச்சனை என்ன என்று சொன்னால் நோய் இன்னைக்கு நிறைய துன்பம் என்று எடுத்துக்கொண்டால் நோய் துன்பம் உலகம் முழுவதும் ஆஸ்பத்திரியாக திறந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம நாட்டில் மெடிக்கல் காலேஜாக திறந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே திறந்துக்கிற மெடிக்கல் காலேஜ் பத்தலன்னு ஒவ்வொரு நாட்டிலேயும் இரு இருபதாயிரம் பேர் போய் படிச்சுக்கிட்டே இருக்காங்க இது எங்கு கொண்டு போய் இந்த உலகத்தை சேர்க்கப் போகிறது என்று புரியவில்லை இதுவே ஒரு நோய் இப்படி மெடிக்கல் காலேஜாக திறந்து இப்படி மெடிக்கல் காலேஜில் டாக்டர் படிக்கிறேன் படிக்கிறேனே படிக்கிறது என்பதே ஒரு பெரிய நோய் ஆனால் இவ்வளவு செய்யக்கூடிய இந்த சமுதாயம் இந்த அரசாங்கம் இந்த மாணவர்கள் நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்காவது ஆராய்ச்சி செய்கிறார்களா அதில் யாராவது முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்களா இல்லை முனைவர் பட்டம் பெறும்போது என்ன எதை எதை பற்றி நாம் முனைவர் பட்டம் பெறுகிறோம் பிரச்சனை வந்த பிறகு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது செய்ய முடியுமா இதுதான் ஆய்வு அதில் தான் முனைவர் பட்டம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்று ஆய்வு செய்து அப்படின்னு இல்லை அப்படி ஆய்வு செய்து அதை காரணத்தை கண்டு உணர்ந்தார்களே அவர்களுக்கெல்லாம் முனைவர் பட்டம் இல்லை அவர்களெல்லாம் சித்தர்களாக இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் காரணத்தை எல்லாம் சமுதாயம் விடுகிறது காரணமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் எல்லா பட்டமும் பெற்றுவிட்டு அதை சரி செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு பெரிய பாராட்டுதல் வந்து கொண்டிருக்கிறது அங்கேதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் காரணம் என்பதை கண்டு அறிய வேண்டும் என்ற ஒரு ஆய்வு இல்லை இல்லை வள்ளுவரனுடைய அந்த ஒரு குரல் இன்று எந்த கல்லூரியிலும் எந்த ப பல்கலைக்கழகத்திலும் இல்லை நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் முதல் நாடிங்கிறத பற்றியே அந்த வார்த்தையை எடுத்து விட்டார் நோய் நாடிங்கிறது தான் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நோய் முதல் நாடுறது தானே சார் ஸ்கேன் பார்க்குறது அதெல்லாம் இல்லை அது நோய் நாடுறது தான் அதில் என்ன தெரியும் நோய் எந்த அளவுக்கு வந்திருக்கு எந்த அளவுக்கு முத்தி இருக்குது எந்த அளவுக்கு முத்தி போயிருக்கு அதுதான் தெரியுமே தவிர இந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கான ஸ்கேன் இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படி ஒன்றும் இல்லை அப்போ இப்படி நிலை தான் அப்போ காரணம் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் தீர்வு என்பதை கொடுக்க முடியாது அப்போ காரணம் தெரியவில்லை அப்போ தீர்வு கிடையாது தீர்வை கொடுக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய சட்டமே அதைத்தான் சொல்லுகிறது இதை நான் தீர்த்து விடுவேன் என்று யாரும் சொல்லக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது அப்படி ஒரு ஒரு நோய் வரிசைப்படி சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லா நோயும் வந்துடும் அப்போ எந்த நோயையும் நான் சரி செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடாது என்ற ஒரு சட்டம் ஏன்னா சொல்ல முடியாது ஏன் ஏன் சொல்ல முடியவில்லை என்று கேட்டால் அதற்குரிய உண்மை காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போ காரணம் இருந்தால் தீர்வு கிடைத்துவிடும் இதைத்தான் காரண காரியம் அறிந்து செயல்படு என்று சொன்னார் அப்போ போல தான் இந்த கவலை என்பதற்கும் அது ஏன் இப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது என்ற காரணம் அந்த காரணத்தை கண்டுபிடிக்காமல் அதற்கு தீர்வு முடியாது ஆனால் இப்போ இதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பது உறுதியாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் மகரிஷி இது தலைப்பு என்ன கொடுத்துட்டார் கவலை ஒழித்தல் என்று சொல்லிவிட்டார் அப்போ இதை ஒழிக்க முடியும் சொல்லிவிட்டார் ஒழிக்க முடியும் சொல்லிவிட்டார் அப்ப அப்போ காரணத்தை கண்டுபிடித்து விட்டார் தானே அர்த்தம் அதான் அந்த காரணத்தை கண்டுபிடிப்பது என்பதுதான் இன்றைய தேடுதலாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதை கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் வேலை பார்த்த அலுவலகத்தில் என்னுடைய சக வளர்ச்சி அதிகாரி ஒருவர் அவருடைய பையன் இங்கே பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் பிஹெச்டி எல்லாமே யுஎஸில் அமெரிக்காவில் பண்ணார் பண்ணிவிட்டு அவர் ஒரு பெரிய ஒரு அவர் பயோடெக் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆய்வு கூடத்தில் ஒரு சயின்டிஸ்டாக அங்கே ஒர்க் பண்ணார் ஒரு நாள் அவர் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து லீவுக்கு இங்கே வந்திருந்தார் வந்திருக்கப்போ அலுவலகத்துக்கு வந்திருந்தார் அவன் அந்த பையனை கூப்பிட்டு எனக்கு நல்லா தெரியும் சின்ன பயலாக இருக்கும்போது தெரியும் அவன் பெரிய பையனாகி வந்தான் வந்து வந்துட்டு அப்பா என்னப்பா நீ என்ன ஆய்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டு அவன் சொல்கிறான் அந்த ஆய்வு கூடத்தில் அந்த யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்களாம் என்ன ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பொழுது அவன் சொல்கிறான் அதாவது மனிதனுடைய இந்த அக உறுப்புகள்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா உள் உறுப்புகள் இப்போ நுரையீரல் இருதயம் கல்லீரல் சிறுநீரகம் இப்படியெல்லாம் முக்கியமான உறுப்புகள் சொல்கிறோம் இல்லையா இந்த உறுப்புகளை புதிதாக உருவாக்குவதற்கான ஆராய்ச்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு நுரையீரலை புதிதாக உருவாக்குவது அதற்கு ஆராய்ச்சி அதுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர் அந்த ஆய்வில் இருக்கிறோம் என்று சொன்னான் சரி அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் அதாவது ஒரு நுரையீரலை புதிதாக உருவாக்கி சக்ஸஸ் செய்து விட்டோம் என்று சொன்னான் எதுலேருந்து செய்கிறாங்கன்னா அந்த ஸ்டெம் செல்லேருந்து அதை ஒரு நுரையீரலை உருவாக்கி விட்டார்களா சரி நான் கேட்டேன் இந்த நுரையீரலை உருவாக்கிட்டீங்களே புதிதாக உருவாக்கிட்டீங்களே அது எதுக்கு பானு இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை பேர் உட்காந்து இத்தனை கோடி செலவழித்து அந்த ஒரு புது நுரையீரலை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே அந்த நுரையீரலை வைத்து என்ன செய்வது அது எதற்கு என்று கேட்டேன் அப்போ அவன் சொன்ன பதில் என்னவென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நுரையீரல் கெட்டுவிட்டால் அதற்கு பதிலாக இந்த நுரையீரலை பொருத்தி விடலாம் அதற்காகத்தான் நாங்கள் தயார் செய்து விட்டோம் அது தயார் செய்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ யாருடைய ஸ்டெம் செல்லில் இருந்து எடுத்தாங்களோ அவங்களுக்கு அதை பொறுத்து பொறுத்துறது அப்படின்னு இப்போ மற்றதுக்கும் பொருத்துவாங்க வேறு யாருக்கும் பொறுத்து பார்ப்பேன் இப்போ என்னென்னா வேற ஒரு கிட்னியை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்துகிறாங்க இல்லையா அது மாதிரி இதை பொருத்துவது என்பதற்காக இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொன்னார் சரி இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது என்று சொன்னார்கள் அமெரிக்காவில் அதாவது ஒரு பண்டிகையினுடைய இருதயத்தை எடுத்து ஒரு மனிதனுக்கு பொருத்தி விட்டோம் சக்ஸஸாக ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள் அதாவது இந்த உடலினுடைய அறிவை புரிந்து கொள்ளாத ஒரு விஞ்ஞானம் அந்த சக்சஸ் என்று சொல்லும் பொழுதே நான் அந்த நியூஸை சொல்லிக் கொண்டிருந்தேன் இவர் எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருப்பார் என்பது எனக்கு ஒரு ஒரு கேள்வியாகவே இருந்தது ஏனென்று சொன்னால் இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உறுப்பு ஒரு பொருள் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அந்த உடம்பு அதை எதிர்க்கும் அந்த எதிர்க்கக்கூடிய அந்த எதிர்ப்பை எதிர்க்காமல் இருப்பதற்காக மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார்கள் இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டேஷன்லேயே நடக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த எதிர்க்கக்கூடியதை எல்லாத்தையும் அடித்து 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 அந்த எதிர்க்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் பழுதாகி போய் அவர் செத்து போவார் இதான் நடக்குது இப்போ இது போல் இது மனிதனுடைய இதுக்கே அப்படி இருக்குன்னா இது பன்றியனுடைய இதயம் அப்படின்னு பொறுத்துறாங்களே இது எப்படி என்று பார்த்தேன் கரெக்டாக சரியாக ஒரு இரண்டே மாதம் என்று நினைக்கிறேன் திருப்பி நியூஸில் சொல்லிட்டாங்க அந்த மாற்றப்பட்டவர் இறந்து விட்டார் என்று சொல்லிட்டார் ரெண்டு மாதம் தான் உயிரோடு இருந்தேன் இதை மாற்றுவதற்கு எவ்வளவு லட்சம் செலவு பண்ணி இதை மாற்றி வைத்தார்கள் ஆனால் இரண்டு மாதம் உயிரோடு இருப்பதற்கு அவர் பட்லேயே இருந்தார் ரெண்டு மாதம் இப்படிதான் இருக்கிறது இருக்கிறது அது மாதிரி இந்த நுரையீரலை கண்டுபிடித்து விட்டுவோம் என்று சொன்னார் நான் சொன்னேன் முந்நூற்றி ஐம்பது பேர் எவ்வளவு இரவு பகலாக எவ்வளவு டாக்டர் பட்டம் படிச்சுட்டு அவங்க சயின்டிஸ்டாக இவ்வளவும் கண்டுபிடித்து ஒரு நுரையீரல் உருவாக்கி விட்டோம் என்று சொல்கிறீர்களே அடுத்து என்ன செய்வீர்கள் இந்த நுரையீரல் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நுரையீரல் கெட்டுப்போகணும் கெட்டுப்போனால் இதை பொருத்தி அது சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்களா அப்போ அதுக்கு என்ன செய்வீங்க ஏதாவது ஒரு நுரையில் கெட்டு போகணும் அப்படின்னு இறைவனிடம் வேண்டுவீர்கள் அதானப்பா செய்வீங்க அப்படிங்க அப்படி இல்லை எங்கள் இது எங்கேயாவது கெட்டு போச்சுன்னா மாற்றுறது ரைட்டு இப்போ கெட்டு போச்சுன்னா மாற்றி அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க அடுத்து இதை உற்பத்தி செய்து வைத்த பிறகு அது என்ன ஆகிவிடும் வியாபாரமாகி ஆகிவிடும் என்ன ஆகிடும் எங்கேயாவது நுரையில் கெட்டு போனால் தானே நம்ம இதை பொருத்த முடியும் ஏதாவது நுரையில் கெட்டு போகணுமேனு வந்துடும் நான் கேட்டேன் இவ்வளவு பேர் இதற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்களே இவ்வளவு பேரும் இந்த இருக்கக்கூடிய நுரையீரல் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று ஒரு ஆராய்ச்சி செய்தால் என்ன எத்தனை வருடம் ஆராய்ச்சி இத்தனை வருடம் இந்த நுரையீரல் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்று ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டால் இந்த வேலையே இல்லை இல்லை ஏன்பா அந்த ஆராய்ச்சி செய்யலை அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் வந்து நம்ம இருக்குது அது கெட்டு போகிறது நம்ம கையில் இல்லை அப்படின்னு அவங்க பதில் சொன்னான் அது சுவாமி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ரைட்டா அப்போ இவ்வளவு தான் இப்படி தான் ஏன் அந்த க அந்த ஆராய்ச்சி ஏன் பண்ண முடியவில்லை என்று சொன்னால் அது கெட்டு போகிறதுக்கான ஏன் காரணம் என்பதை காரணத்தை கண்டுபிடிக்க தெரியவில்லை ஆனால் அத்தனை பேரும் முனைவர்கள் எல்லாம் டாக்டர் பட்டம் பெற்ற விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் என்று இருக்கிறார்கள் அங்கு என்ன இல்லை இதற்கெல்லாம் என்ன ஒரு குறைபாடு என்று கேட்டால் இந்த இயற்கையின் அறிவு இயற்கையின் தத்துவம் முழுமையாக அங்கு உணரப்படவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகரிஷியினுடைய காந்த தத்துவம் அந்த தத்துவம் உயிர் தத்துவம் அப்போ இந்த உயிர் உடல் மனம் என்ற என்ற மறைபொருள்களின் அந்த தத்துவம் தெரியாததனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை தான் என்ன சொன்னார் ஐன்ஸ்டீனு விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்று அவர் சொன்னார் மகர்ஷி அவர்கள் இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்க வேண்டும் என்று மிகவும் அரும்பாடுபட்டார் அப்போது இப்போது அங்கே இந்த மெய்ஞானம் இணைந்தால் மெய்ஞானம் என்ன சொல்லும் அப்படிங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முதல்ல மெய்ஞானம் என்ன சொல்லும் என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தை தான் முதலில் பார்க்கும் அதற்கப்புறம் தீர்வை பார்க்கும் தீர்வு முழுமையாக நூறு சதவீதம் தீர்வு கிடைத்துவிடும் காரணத்தை பார்க்காமல் தீர்வை நாம் செய்வதற்கு தீர்வு அதற்கு முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அது எப்படி நிரந்தரமான தீர்வாக இருக்காது தற்காலிகமான தீர்வாகத்தான் இருக்கும் இப்பொழுதெல்லாம் நம்ம தற்காலிகமான தீர்வைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிரந்தர தீர்வு என்பது இல்லை அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு நோய் வந்துட்டால் நோய் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னோம்னா சாகுமுறை என்னது ஹாஸ்பிட்டலுக்கு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறது சாகுமுறை மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற நிலைக்கு வந்தோம் அப்போ என்ன தீர்வு கொடுக்கவில்லை தற்காலிகமான ஒரு ஒரு சப்ரஸ் பண்ணி தற்காலிகமாக ஒரு தீர்வு அப்படி தான் போய்கொண்டிருக்கோம் ஏன் விஞ்ஞானம் அதைத்தான் கொடுக்கும் மெய்ஞானம் காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தை உணர்ந்து அங்கேருந்து தீர்வு தீர்வுக்கு உரிய முயற்சி செய்யும் அதான் நிரந்தரமான தீர்வு சரி அப்போ இப்படி ஒரு நிலையிலே இது இப்போ ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படிங்கன்னா இப்போது இந்த கவலையை ஒழிக்க முடியுங்கிறதுனால தான் சொல்கிறேன் ஏன் ஒழி முடியும் எப்போ இதுக்கு காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் அந்த காரணத்தை உணர்ந்து கொண்டால் நம்ம முடியும் அப்போ அந்த காரணம் தெரியும் காரணத்தை சொல்லாமல் இதுக்கு தீர்வு சொல்ல முடியாது சொல்ல முடியாது இந்த கவலை கவலை என்னங்க விடுங்க விட்டுருங்க கவலை அப்படின்னு ஒரு சொன்னோம்னா அதுக்கு பேர் ஆறுதல் ஆறுதல் நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் மாறுதலை யார் கொடுக்கிறார்கள் மகரிஷி கொடுத்தது முழுவதும் மாறுதல் ஆறுதல் அல்ல ஆறுதல் அல்ல மாறுதலை கொடுத்தார்கள் சரி அப்போ அந்த காரணங்கள் என்ன என்ன மகரிஷி இதுக்கு ஒரு நாலு காரணங்களை சொல்லுகிறார் மகரிஷி அவர்கள் ஒரு ஆய்ந்து ஒரு நாலு காரணங்கள் சொல்லிவிட்டார்கள்னா அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் அதுக்கு மேலே அஞ்சாவது காரணம் என்று ஒன்று இருக்குமா என்பது நமக்கு தெரியவில்லை இதுவரை சிந்தித்து பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை ஏன்னா மகர்ஷி வந்து ஒரு பெரிய ஞான நிலையில் அவர்கள் சொன்னது வந்து அதற்கு மேல் ஒன்றும் இருக்காது ஆறு வகையில் எண்ணம் தோன்றும் என்று சொன்னால் அதற்கு மேலே வேறு ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர்களெல்லாம் தரிசிகளாக மகர்ஷி அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் ஏன்னா அவர்களுக்கு அவர்களோடு எத்தனை சித்தர்கள் ஞானிகள் இணைந்து அதை கொடுத்தார்கள் மகர்ஷி அவர்கள் சொல்லுவார்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நான் கொடுத்தது அல்லப்பா எத்தனையோ சித்தர்கள் இந்த பிரபஞ்ச களத்தில் இருக்கவர்கள் எல்லாம் வந்து கொடுத்ததைத்தான் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அதுக்கு மேலே நம்ம ஒன்று புதுசாக நம்ம ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு நாலு கா நாலு காரணத்தை சொல்லுகிறார்கள் அதில் சில காரணங்கள் அதீதமாக முக்கியமான காரணங்களாக இருக்கும் அதிகமான கவலை அதன் அடிப்படையில் வர்றதாக இருக்கும் அது வந்து நபருக்கு நபர் மே வேறுபடும் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ நாலு காரணத்தில் நமக்கு எந்த காரணத்தினாலும் அதிகமாக கவலை வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம குறைச்சிடலாம் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்போ அந்த காரணங்கள் என்ன என்று பார்த்தால் முதல் காரணம் என்ன என்ன சொல்கிறார் தெரியுமா கவலை ஏற்படுவதற்கான முதல் காரணம் என்ன என்று சொன்னால் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி கவலையாக மாறுகிறது என்று சொல்கிறார் தேவைக்கும் இருப்புக்கும் இடை இடையில் உள்ள இடைவெளி என்பது தான் கவலை என்று சொல்கிறார் இப்போது இது ரொம்ப 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 முக்கியம் இதில் தான் அதிகமான பேர் கவலையில் இருக்கிறாங்கிறது இந்த சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது தேவைக்கும் இருப்புக்கும் இப்போது தேவைன்னு சொன்னோம்னா அவர் உண்மையான தேவையை உணர்ந்து கொண்டால் இந்த கவலையை வந்திருக்காரு நல்லா பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் மூன்று தேவைகள் மூன்று இதை மனப்பாடம் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் அதை மூனையும் சரியாக பின்பற்றி இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு கவலை கிடையாது கிடையாது இந்த இந்த தேவைக்கும் இருப்புக்கும் இடைவெளி வரவே வராது வராது அப்போ தேவை என்பது அந்த உண்மையான தேவை என்ன சொன்னால் அதற்கு அதுக்குமே இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்போ வந்து கவலை வரலாம் அது உடனடியாக தீர்ந்துவிடும் அந்த கவலை அவ்வளோதானே தேவைக்கும் இருப்புக்குன்னா இப்போ உண்மையான தேவை பசி பசிக்கு உணவு வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுவே இல்லைன்னா கவலை தானே ரைட்டு அதுவே இல்லைன்னா கவலை தான் அது உடனடியாக தீர்ந்து விடும் எப்படி தீர்ந்து விடும் ஒன்றுமே தேவையில்லை அப்படியே ஒரு தெருவில் போய் ஏதாவது ஒரு வீட்டில் விட்டு அம்மா பசிக்கு ஏதாவது சாதம் பண்ண கொடுங்கம்மா அப்படின்னு பிச்சை கேட்டோம்னு வச்சுக்கங்க அவங்க ஏதோ இருக்கிற சாதத்தை அந்த வீட்டில் இல்லாட்டி நாலு வீடு போனோம்னா கிடச்சி போயிடும் நம்ம பசிக்கு உரிய சாப்பாடு கிடச்சி போயிடும் வாங்கி சாப்பிட்டு நல்ல மரத்தடி இருக்குது நீட்டாக நம்ம நிம்மதியாக தூங்கலாம் ஒன்றுமே இல்லை அந்த கவலையை எடுத்துக்கிறதுக்கு ஒரு நாலு வீட்டுக்கு போனோம்னா போதும் முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் சார் பிச்சை எடுத்து தானே சாப்பிட வேண்டியிருக்குன்னு கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது உங்களோட பசி தீர்ந்ததாங்கிறது தேவை நிறைவேறியதாங்கிறது தான் அது எப்படி எப்படி இருந்தாலும் என்ன எப்படி இருந்தாலும் என்ன இப்போ இது வந்து பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் லட்ச லட்சமாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் டீசெண்டாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் நன்கொடை தாருங்கள் துண்டு 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 நீட்டிட்டு வாங்குறாங்க அங்கிட்டு சைடில் வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்க அப்படி அதை விட பிச்சை எடுக்கிறது ஒன்றும் பெரிய ஒன்று கேவலம் என்று எனக்கு தெரியவில்லை அதை விட பெரிய 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 பிச்சை எடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது இருக்கிறது டீசெண்டாக எடுக்கிறான் இது வந்து ரொம்ப கேவலமாக பார்க்கப்படுகிறது அவ்வளோதான் பசிக்கு உணவு வேண்டும் என்று கேட்பது ஒன்றும் அப்படி இல்லை சரி ஆனால் இன்றைய நிலை என்ன தெரியுமா அந்த தேவை என்ற பசிக்கே உணவு இல்லை என்று கவலைப்படுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை இப்போ இன்றைக்கி நம்ம பயிற்சியில் இருக்கிறவங்கள யாராவது அப்படி இருக்காங்களா இல்லை எல்லாேருமே மதியத்துக்கு வேண்டிய உணவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் அப்போ அதெல்லாம் எல்லாம் எங்கேயுமே இல்லை ஆனால் இப்போ நம்ம சொல்கிற அந்த தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி என்பது கவலையாக மாறுகிறது என்று சொன்னால் நாம் தேவை என்று ஆக்கி கொண்டோம் பார்த்தீங்களா அந்த தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி அது கவலையாக மாறுகிறது சரி இதை பற்றி நிறைய பேசணும் அப்புறம் நம்ம பேசுவோம் இதில் இதில் நிறைய நம்ம புரிதல் தேவைப்படுகிறது இந்த காரணம் ஒரு தலைப்பை தெரிஞ்சுக்கங்க இதில் நிறைய நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும் சரி ரெண்டாவது என்ன எதிர்பார்த்தலுக்கும் நடக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு கவலையாக மாறும் எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னவா மாறும் கவலையாக மாறும் ரைட்டா அப்போ இது யார் மனுஷனுக்கு தானே விலங்கினத்துக்கெல்லாம் எங்கேயோ எதிர்பார்ப்பு இருக்கா நம்ம தவத்திலேயே பார்த்தோம் எந்த இன்றி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அந்த பறவைகள் குரல் கேட்டோம் இல்லையா அதுக்கு ஏதாவது எண்ணம் எதிர்பார்ப்பு இருந்துச்சா ச கூட நான் சொல்லும்போது ஒரு மன்றத்தில் சொல்லும்போது சில பறவைகள் எதிர்பார்ப்போடு குரல் எழுப்புகிறது அது என்ன வருஷம் முழுதுமாக அப்படி எழுப்பிகிட்டுருக்கு அது அது சில நேரங்களில் அந்த குரல் ஒசைகள் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எப்பவும் அப்படியே அந்த குயில் கூவிக்கிட்டே இருக்கே காக்கா கத்திக்கிட்டே இருக்கே குருவி கிச்சு கிச்சி கிச்சின் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கே இது எல்லாமே எந்த எதிர்பார எந்த எதிர்பார்ப்போடு செய்யுது எதுவுமே இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் மனிதனிடம் அவன் பேச ஆரம்பித்தனாலே வாயை திறந்தாலே எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பு 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 ஆனால் நடக்கிறது வேற மாதிரி நடக்குது இவன் ஒன்று எதிர்பார்க்குறான் நடக்கிறது வேறு மாதிரி நடக்குது அப்போ அப்புறம் என்ன சொன்னேன் அது விதிப்படி நடக்கிறது என்று சொல்லிக்கிறேன் சரி அப்புறம் அதை ஏன் ஏற்றுக்க ஆனால் ஏன் எதிர்பார்க்க எதிர்பார்க்காமல் இருக்க முடியலையே அப்படிங்கிறான் இது ஏன்ப்பா இப்படி எதிர்பார் அதெல்லாம் பார்த்தோம்னா இது எல்லாமே அந்த தேவையை இவன் தேவையாக வைத்து கொண்டதும் இந்த எதிர்பார்ப்பு பண்ணுறது இது எல்லாமே பார்த்தோம்னா சமுதாயத்தில் எல்லாம் அடுத்தவனை பார்த்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாணவ மக்களினுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் உருவாக்கி கொண்டது தான் இந்த எதிர்பார்ப்பு தேவையை பெருக்கிக் கொள்வது எல்லாமே சமுதாயத்தை பார்த்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து கெட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கே தவிர அதை பார்த்து திருந்தக்கூடிய சூழ்நிலை என்று எங்குமே இல்லை எங்குமே இல்லை அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய சீரியல்லாம் பார்த்து கெட்டு போகிறதுக்கு தான் இருக்கே தவிர அதில் அதை பார்த்து திருந்துறதுக்குங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் எல்லாமே பார்த்தோம்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கெட்டு போகிறதுக்கு இருக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் திருந்துறதுக்கு இருக்கும் அப்படி தான் இருக்கிறது ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம மன்றத்துலேயோ நம்ம மக மகரிஷி சார்ந்த இந்த தத்துவங்களை சொல்கிறதுலையோ இந்த மாதிரியான ஒரு தத்துவங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது மனிதனை அதாவது இதிலிருந்து மாறுவதற்கான வழி மட்டும்தான் நூறு சதவீதம் சொல்கிறோம் ஆனால் இதை வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் கூட இதை கேட்குறது இதுக்கு வர்றதில்லை அவ்வளோ தானே இன்றைக்கி நூற்றி அறுபத்தி மூணு பேர் தான் நம்ம உட்காந்துருக்கோம் எத்தனை கோடி வரல இவ்வளோ தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதையே நீங்கள் கெட்டு போகிறதுக்கு இப்போ நான் வந்து அரை மணி நேரம் பேசினேன்னு வச்சுக்கங்க கிட்டத்தட்ட இடம் பத்தாது ஆயிரம் பேருக்கு மேலே ஓடிடும் அப்படி ஓடிடும் அடுத்தவர்களை கெடுப்பது எப்படி பிறரை கெடுத்து சம்பாதிப்பது எப்படி அப்போ அப்போ இதை வந்து டீசெண்டாக இப்போ ஒரு வார்த்தையை போட்டுட்டு அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் கோடீஸ்வரனாகிறது எப்படி அப்படின்னு இந்த ஜோதிடத்தில் கூட பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு இடம் இருக்குங்க ஆறாம் பாவம் பதினொன்றாம் பாவம்னு ஒன்று இருக்குங்க ஆறாம் பாவங்கிறதும் வெற்றி ஆறாம் பாவங்கிறது வெற்றி பதினொன்றாம் பாவங்கிறதும் வெற்றி என்றது ரெண்டுமே வெற்றின்னு இருக்குது வெற்றி அதில் இந்த ஆறாம் பாவங்கிறது தான் ரொம்ப வெற்றி இப்போ ஒரு தடவை ஒரு பட்டிமன்றம் நடந்தது ஆறாம் பாவம் நல்லதா பதினொன்றாம் பாவம் நல்லதா இப்படின்னு கேட்டால் அந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஆறாம் பாவம் தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டார் எப்படின்னா இந்த ஆறாம் பாவத்தினுடைய வெற்றிங்கிறது என்ன தெரியுமா பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது என்பது ஆறாம் பாவம் பதினொன்றுங்கிறது அப்படி இல்லை பிறரை வீழ்த்துவது இல்லை தன் நிறைவடைந்து அதில் வெற்றி பெறுவது அப்போ அங்கேயும் வெற்றி இருக்கும் மனதுக்கு வந்து அங்கேயும் வெற்றி இங்கேயும் மனதுக்கு வெற்றி ஆனால் இங்கே பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது ஆனால் இந்த ஆறாம் பாவம் தான் அந்த பட்டிமன்றத்தில் தீர்ப்பு அதுதான் சிறந்தது என்று தீர்ப்பு சொல்கிறாங்க நான் கேட்டேன் அந்த அந்த நடுவர்கிட்ட என்னங்க நீங்கள் ஒரு பெரிய தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவு பெரிய ஒரு குரு நிலையிலிருந்து சொல்லுகிறீர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுகிறீர்களே என்று கேட்டால் எப்படி எப்படி தீர்ப்பை நீங்கள் சொல்லப்போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு 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 பெரிய ஒரு ஒரு கோபமாகவே வந்துருச்சு எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் இன்றைக்கி உலகத்தில் எல்லா மக்களும் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னார் அப்படி இல்லை நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல எது வந்து சரியானதோ அந்த சரியான தீர்ப்பை தான் சொல்லணும் எல்லா பேரும் மேக்சிமம் எப்படி இருக்காங்கிறதுக்காக தீர்ப்பு சொன்னீங்கன்னா அப்போ இந்த சமுதாயம் இன்னும் போகும் எதற்காக இந்த பட்டி மண்டபத்தை நடத்துகிறீர்கள் இது நடத்தாமே இருந்திருக்கலாமேன்னு நினை இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறது கெட்டு போகிறதுக்குரிய விஷயம் எல்லாம் நிறைய போகுது நல்ல விஷயங்களுக்கு அதிகமாக போவதில்லை அப்படி தான் இருக்கிறது சரி இப்போது இப்போ நம்ம கவலையை ஒழிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கோம் இப்போ கவலை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் ஆனால் அதை யாராவது ஒருத்தர் தீர்த்து விட்டுட்டு அப்படி அப்படி போகணுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர எப்போ கவலையை ஒழிக்கணுமா இங்கே பாப்பா இங்கே அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் கவலை தீந்துடும் ரெண்டாயிரவா கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு தான் ஆள் இருக்குது அப்படியான் இருக்கிறது அப்போ நாமும் நிறைய பேருக்கு நம்ம இதை சொல்வதும் இல்லை நிறைய பேர் நிறைய நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம அளவில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு எப்பொழுது இது சென்று அடைவது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுவோங்க அது இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டும் சமுதாயத்தை பார்த்துத்தான் இந்த தேவையை மீறுவதும் இந்த எதிர்பார்ப்பு என்பதும் வருகிறது இது சமுதாயத்தினால தான் வருது சரி ரெண்டாவதாச்சா ஒன்று தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு இன்னொன்று எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு இந்த ரெண்டுலேயே மேக்சிமம் கவலை நம்மகிட்ட இருக்கக்கூடிய கவலை அடங்கி போயிடும் அதிகமான கவலை தான் இருக்கும் இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்புறம் அதையும் மீறி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது என்னென்ன அதையும் மகரிசி அது எதையும் விட்டு வைக்கலை அதுக்கு என்ன சொல்லி வச்சுட்டாருன்னா நமது எண்ணங்களுக்கும் பிறருடைய எண்ணங்களுக்கும் உள்ள வேறுபாடு கவலையாக மாறும் இது ஒரு ஒரு சின்ன குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் நடக்கும் இந்த மாதிரியான கவலை ஆனால் இருக்கும் இது குடும்பங்களில் இருக்கும் அலுவலகத்தில் இருக்கும் இந்த மாதிரி தொடர்பு கொள்ளக்கூடிய இடங்களில் இருக்கும் நமது எண்ணங்களுக்கும் பிறருடைய எண்ணங்களுக்கும் உள்ள வேறுபாடு கவலையாக மாறும் கவலையாக மாறும் சரி நாலாவது ஒன்று சொல்லிடுறாரு இது பொதுப்படையாக எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்து ஒன்று சொல்லிடுறார் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த இயற்கை நிகழ்வுக்கும் இயற்கை நீதிக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு கவலையாக மாறும்னு சொல்கிறார் இயற்கை நீதி இயற்கை நீதி நடைமுறை வாழ்க்கை இது எப்படி அப்படின்னா அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு புயல் வந்துடுது பூம வந்துடுது ஒரு இயற்கை சீற்றம் வந்துடுது அதில் ஒரு பெரிய விளைவுகள் வந்துடுதுன்னு வச்சுங்க அப்போ அது கவலையாக வருது இது சமுதாய கவலையாக வச்சு பெரும்பாலானருக்கு கவலையாகும் இது அப்போ அதுக்கு என்ன காரணம் அது இயற்கை நீதிக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் உள்ள வே வேறுபாடு அவ்வளோதான் அப்போ அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இயற்கை நீதி ஏன் இப்படி வருது எதனால் வருது அதுக்கு காரணம் இல்லை அதை எப்படி நம்ம சரி பண்ணுறோம் அப்போ அந்த இயற்கை சீற்றம் என்பதே வராமல் இருக்க முடியும் இயற்கை சீற்றம் என்பதே வராமல் இருக்க முடியும் அப்போ அப்போ அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லையா நல்ல ஒருவர் உலரேனும் எல்லோருக்கும் பெய்யும் மழை மாதம் மும்மாறையும் மழை பெய்துது இப்படி இருந்தது அப்படி இருந்தது எல்லாம் சொல்கிறோமே சொல்கிறோமே இயற்கை சரியாகத்தானே இருந்தது இன்னொன்று இயற்கை சரியாகத்தான் இருக்கும் அது இயற்கையின் ஒழுங்கமைப்பு ஆனால் இப்போ இயற்கை வந்து சீற்றம்னு சொல்கிறோம் இயற்கை சரியாக இல்லை என்று சொல்கிறோம் ஆனால் அது வந்த உடனே அதை அப்படி ஆய் கவலைப்படுறோம் ஆனால் அது வருவதற்கு காரணம் என்பது நாம் தான் என்பது புரியவில்லை அது இயற்கை நீதி தான் அப்படி வருகிறது ஏன் நம்மளுடைய அந்த பதிவினுடைய ஒட்டுமொத்த சமுதாய பதிவினுடைய வெயிட் கூடினதுனால தான் இந்த இயற்கை சிற்றம் என்பதே வருகிறது என்பது நமக்கு இன்னும் இந்த மனித சமுதாயத்துக்கு புரியவில்லை புரியவில்லை இப்பவும் பாருங்கள் இப்போயும் என்ன பண்ண போகிற மாறுங்க இப்போ ஒரு நாட்டில் வந்து பாறையை உடைத்து அதிலேருந்து கேஸ் எடுத்து எல்லா பக்கமும் அனுப்பிட்டுருக்காங்க ரஷ்யாவிலேருந்து இப்போ யூரோப்பில் வந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த பாறையை உடைக்கிறது இல்லைன்னு ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க ஏன்னா அது வந்து இயற்கையை அதை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது பின்னாடி வந்து இது பெரிய பூகம்பம் மாதிரி பெரிய அழிவை கொடுக்கும்னு அங்கே எல்லோரும் மக்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி அதை கைவிட்டார்கள் இப்போது இங்கேருந்து வாங்குறதெல்லாம் நிறுத்தணும்னு சொன்னோன்னே நம்மளும் ஓட்டை ஓட்டு அந்த பாறை உடைத்து விடலாமா கேஸ் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ பாருங்கள் இப்போ இத்தனை வேலையும் நம்ம மனுஷன் செஞ்சிடலாம் இங்கே போய் உடைச்சி அந்த பாறையை உடைத்து கீறி விட்டு அதை துகளாக்கி அதுக்குள்ளேருந்து வர்ற கேஸை எடுத்து தான் நம்ம இன்றைக்கி நமக்கு வர்ற எல்லாம் அப்படி வருது நேச்சுரல் கேஸுன்னு சொல்கிறான் நேச்சுரல் கேஸுன்னு சொல்கிறான் அது வந்து எரிபொருளாக பயன்படுதுங்கிறான் அப்போ நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து எங்கள் உள்ளே போய் ட்ரில் போட்டு உடைச்சி அங்கேருந்து உறிஞ்சி எடுக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமிக்குள்ளாக இருப்பதை நம்ம தொலையிட்டு உறிஞ்சி எடுக்க வேண்டியது என்ற அவசியமே இல்லை இந்த ஓ ஓட்டை போட்டு பூமிக்குள்ளேருந்து எதையெல்லாம் எடுக்கிறோமோ அத்தனையும் இயற்கைக்கு சீற்றத்தை உருவாக்கக்கூடியது தான் நீ போர் போட்டே தண்ணியே தான் உண்மை போர் போட்டே தண்ணி எடுக்கக்கூடாது போர் போட்டு உள்ளேருந்து தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் எங்கே சொல்லியிருக்கு எதுக்கு சொல்லியிருக்கு இதை தேவையில்லையே அப்போ போர் போடாமல் எப்படி சார் தண்ணி வரும் எதுக்கு போர் போடணும் அதான் மூணில் ரெண்டு பாகம் கடல் இருக்கு கடலில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வந்து பம்ப் பண்ணி அங்கே கொண்டு வரீங்க இல்லை இல்லை இந்த இயற்கை என்ன பண்ணுது அதை அப்படியே ஆவியாக்கி அதை மேகமாக்கி அந்த மேகத்தை அப்படி இங்கே வர வச்சு ஒரு மலையில் பேஞ்சு அதை ஆறாக ஓடி நாடு முழுதும் ஓடுது இதெல்லாம் என்ன நம்ம பம்ப் பண்ணி நம்மளாக போய் மேகமாக்கி இதெல்லாம் நம்மளாக பண்ணிக்கிட்டுனோம் இயற்கையாக இறைநிலை என்ன பண்ணுது நான் தான் கொண்டு வந்து மழையாக பேஞ்சு உன் வீட்டு பக்கத்தில் ஓடையாக ஓடிக்கிட்டு இருக்கேன்ப்பா நீ எதுக்குடா உள்ள தோண்டி எடுக்கிற அப்படின்னு கேட்டால் நம்ம மனுஷன் என்ன சொல்கிறான் நீ ஓடுனதெல்லாம் என்னாச்சு இப்போ குறைஞ்சி போச்சு ஆனால் நான் உள்ளே தோன்றுறேன் அப்படின்ற அப்படி அல்ல நீ உள்ள தோணினதுனால தான் இப்போ நான் இப்போ ஓடுறத குறைச்சிக்கிட்டேன்னு மழை பெய்யறது சொல்லுது நம்ம தோன்றுறதுனால தான் அது குறச்சிக்கிச்சு நீ அங்கே தோண்டிக்கிறேன் நீ தோண்டியே எடுத்துக்கப்பா ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அது மழை பெய்கிறத குறைச்சிக்கிச்சு அப்படி தான் ஓடிச்சு அது மட்டும் இல்லை இவனுக்கு என்ன பண்ணலை இவன் தேவையை தேவைகளுக்கு பயன்படுத்துறது இல்லை அதை அதிகமாக பயன்படுத்துகிறான் என்ன பண்ணுறது உள்ள நோண்டி எடுக்கிறான் எல்லாமே தேவைக்கு மேலே பயன்படுத்துகிறது உள்ள நோண்டி எடுக்கிறது அடுத்தவன் வீட்டில் நோட்டி எடுக்கிறது அடுத்தவன் இருக்கிறது பிடிங்கி எடுக்கிறது இப்படியெல்லாம் எடுத்து அதிகமாக என்ன பண்ணுறது வாழ்க்கை வாழ்கிறது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி அதுதான் அதிக வாழ்க்கை அப்படி வாழ்கிறவன் தான் ரொம்ப பெரிய உலகத்தில் பெரிய மனிதன் என்று சொன்னால் எப்படி அவன் வந்து ஒரு ஆயிரம் அவன் குடும்பத்தை கெடுத்துட்டானா ஆ அவன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சமுதாயம் அப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டு ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு எடுக்கிறோம் பூமியில் அது மாதிரி இன்றைக்கி உள்ளேருந்து கேஸ் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க விறகு வச்சு ஆயிடுச்சோம் இந்த விறகு எங்கேருந்துச்சு ஒரு பூமிக்குள்ளே ஒரு விதையை போட்டால் அப்படியே மரமாக அவ்வளோதானே அந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க எனக்கு விவரம் தெரிய நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்களுக்கு வீட்டில் வந்து விறகு இருக்கும் விறகு எப்படி வெட்டுவோம் என்று சொன்னால் எங்களது காடுகளில் மரங்கள் இருக்கும் அந்த மரங்களை என்ன பண்ணுவோம் மரங்களின் அந்த கிளைகளை மட்டும் வெட்டி விடுவோம் எப்போ வெட்டிடுவோம் அந்த மாசி மாதத்துக்கு முன்னாடி அந்த என்ன பண்ணிடுவோம் அதை வெட்டிடுவோம் அந்த கிளைகளையெல்லாம் வெட்டி 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 விறகாக கொண்டு வந்து விடுவோம் அந்த மாசி மாதம் என்ன ஆயிரும் அப்படியே அத்தனையும் தளங்கி மீண்டும் ஒரு கிளையை வெட்டினோம்னா அதிலேருந்து நாலு கிளை வரும் அப்படியே கிளைகளை அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிளை திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துடும் திரும்பவும் அதை விறகு வெட்டிக்கலாம் அப்போ அந்த கிளையை மட்டும்தான் வெட்டுமே தவிர மரத்தை வெட்டி கிடையாது கிடையாது இப்போ என்ன பண்ணிடுறான் அப்படியே சரன்னு ரொம்ப வச்சு மரத்தோடு அறுத்து விட்டுறான் என்ன அறிவு அப்போ அந்த கிளைகளை வெட்டி விட்டால் அடுத்த வருஷம் திருப்பி அவ்வளோ வந்துச்சே மரம் அதை எடுத்து எரிச்சிக்கிட்டோம் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது எங்கேருந்து வந்தது என்று கேட்டால் அது அந்த பூமியிலிருந்து தான் வந்தது அந்த பூமியின் உள்ளே இருந்து அந்த மரம் வெளிப்படுகிறது அதிலருந்து தானே வளர்ந்துச்சு பூமியிலருந்து தானே வந்துச்சு அப்போ அந்த பூமி மேலே கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது இந்த மரத்தை நம்மள நம்மளை நம்ம பிடிச்சி இழுத்தமா இந்த கேஸை போட்டு இழுக்கிறோமே அது மாதிரி இந்த மரத்துக்கு வந்து விதையை ஊனிட்டு அப்படியே ஒரு குழாயை வச்சு உள் உள்னு உறிஞ்சுங்க பாறிஞ்சி உறிஞ்சி தான் அந்த செடி வளர்ந்துச்சா இல்லை மரம் வளர்ந்துச்சா அது பாட்டுக்கு வளருதே பூமிக்கு உள்ளேருந்து அது தன்னாக தானே அதை கொண்டு வந்து கொடுக்குது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அவசர கொடுக்கை நம்ம இந்த தங்க வார்த்தை வெட்டினா பார்த்தீங்களா வெட்டி எடுத்துட்டோம்னா அத்தனை தங்க வாட்டை வெட்டி எடுத்து இது எப்போ கொண்டு வந்து கொடுக்கறது நான் உள்ளே போய் உறிஞ்சிடுறேன்னு உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் எல்லா பேரும் அதை செய்ய போகிறார்கள் அப்போ என்ன ஆகப்போகுது இன்னும் உலகம் முழுதும் இன்னும் என்ன இப்போ இயற்கை சிற்றம் பெருக போயிடுது இப்போ இந்த மாதிரி அந்த இயற்கையின் நியதிக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக இப்போ பெரிய பெரிய கவலை சமுதாய கவலையாக மாறக்கூடிய ஒரு இது வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த நாலாவது பாயிண்ட்டுக்குரிய கவலை வந்து இப்போ இன்றைக்கி நிறையா இருக்குது கொரோனா கூட அது அதன் நிலை தான் அப்போ இந்த நாலு காரணம் தான் சொல்கிறார் இந்த நாலு காரணத்தையும் நாம் நல்ல ஆய்ந்து தேய்ந்து இந்த காரணத்திலிருந்து சமுதாயம் எக்கெடுக்கட்டோ போகட்டும் நான் இதிலிருந்து எப்படி விலகிக்கொள்வோம் அப்போ அதுக்குரிய தீர்வை நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னோம்னா இனிமேல் நமக்கு கவலை வராது இந்த கவலையில் வந்து மகிழ்ச்சி ரெண்டு பாட்டை கொடுப்பேன் இனிமேல் கவலை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நாலு காரணம் ஏற்கனவே இருக்குதுன்னு வச்சுக்கங்க அது காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டா இனிமே வராது ஏற்கனவே இருக்கிறத எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாலு பாயிண்ட் தனியாக கொடுப்பாரு ஆனால் இந்த நாலு பாயிண்ட்டுன்னு தெரியாமல் அந்த நாலு பாயிண்ட் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை அப்போ இந்த கவலை என்பது தோன்றுவதற்கான காரணம் மூலத்தை கண்டுபிடித்து விட்டோம் இந்த நாலு தான் காரணம் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் இது நல்லா நீங்கள் குறித்து வச்சிங்க தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் நமது எண்ணங்களுக்கும் பிறர் எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இயற்கை நீதி செயல் விளைவு இயற்கை நீதிக்கும் நமது சமுதாய மனித வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு இந்த வித்தியாசங்கள் தான் கவலையாக மாறுகிறது இதில் முதல்ல ரெண்டு அதிகமாக இருக்கிறது மூணாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நாலாவதும் முன்னாடி கம்மியாக இருந்துச்சு இப்போ நாலாவது கவலை என்பது பெருகி கொண்டு இருக்கிறது அப்போ நம்ம இயற்கைக்கு முறைன்னா ரொம்ப இருக்கோம்னு அர்த்தம் அது பெருகி கொண்டு இருக்கிறது இன்னும் பெருகப் போகிறது இன்னும் பெரிய பெரிய கவலை வரப்போகுது ஒட்டுமொத்த கவலை அப்படிங்கிறது இன்னமேல் நிறைய வரும் அங்கங்கே கவலைங்கிறது இல்லை மொத்த சமுதாயத்துக்கும் கவலை அப்படிங்கிற இயற்கை சிற்றங்கள் பெரிது பெரிதாக வர இருக்கிறது என்ற ஒரு சிக்னல் இப்போ தெரியுது அந்த அடிப்படையிலே இதிலிருந்தெல்லாம் நாம் எப்படி விலகிக்கொள்வது கவலை இல்லாமல் எப்படி வாழ்ந்து கொள்வது என்பதை ஒவ்வொரு தலைப்பின் கீழும் நாம் வந்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து அதிலிருந்து விலகி கவலை ஒழித்தல் என்பதற்குரிய பயணத்தை மேற்கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்